ஒரு பக்கம் இளையதளபதி விஜய் நடிப்பில் அவரோட 61வது படத்தோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படத்தில் 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்களாம். சத்யராஜ் இருக்காரு, ஜெயசூர்யா இருக்காரு, படத்துக்கு ஸ்கிரிப்ட் வேற ராஜேந்திர பிரசாத் எழுதுறாராம் அப்படின்னு ஒரு பெரிய வியப்பை வந்து இந்த படம் உருவாக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் அவருடைய 62வது படத்தை பற்றின செய்திகளும் அடுத்தடுத்து வெளியாகிட்டே இருக்கு. இளையதளபதி விஜயோட 62வது படத்தை ஏ.ஆர் முருகதாஸ் இயக்க போறாராம் அப்படின்னு ஒரு செய்தி வந்தால் தான் அது ஒரு பெரிய பஸ்ஸையே கிரியேட் பண்ணியிருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுடைய காம்போவில் வெளியான துப்பாக்கியாக இருக்கட்டும் இல்லை கத்தி படமாக இருக்கட்டும் ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருந்தாங்க. ஏ.ஆர் முருகதாஸை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு சோஷியல் இஷ்யூஸை கரெக்டான ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் கலந்து ரசிகர்கிட்ட கொண்டு பேசியிருக்கக்கூடியவர். ஸோ அப்படி இருக்கப்போ அவருடைய படங்கள் எல்லாமே அதனால தான் இப்போ வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படங்களாக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் மறுபடியும் இளையதளபதி விஜய் வச்சு அவர் எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை கொடுக்க போகிறார் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ப்ரொடியூசராகவும் அவர் வந்து தன்னை வந்து இண்டஸ்ட்ரியில் நிலை நிறுத்தியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ராஜா ராணி பத்தி என்றதுக்குள்ளே இந்த மாதிரியான படங்கள்லாம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது தாண்டி இப்போ வந்து விஜய் 62 படத்தை பற்றின செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து இவங்க விஜய் வச்சு 2 படங்கள் இயக்கிய நிலையில் விஜய் வச்சு இயக்கக்கூடிய 3வது படம் ஒரு மெகா பட்ஜெட் படமாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காராம் நம்ம ஏ.ஆர் முருகதாஸ். ஸோ இதனால் அந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் இப்போ அவர் வந்து மகேஷ் பாபு வச்சு இயக்கிட்டு இருக்க சம்பவாமி படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.